ஐஷா இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? மீண்டும் ஐஷா அவங்க பிக்பாஸ் குள்ள வர போறாங்களா? வாங்க இது பற்றி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். பிக்பாஸ்ல இருந்து வெளியில வந்த ஐஷா அவங்க, நான் பண்ணதெல்லாம் தவறுதான், நான் எல்லாமே உணர்ந்துட்டேன், என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பதிவிட்டு மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. ஐஷா அவங்க இப்ப அவங்களுடைய குடும்பத்தோட தான் நேரம் செலவிடுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து வரணும் அப்படிங்கறதுக்காகவும், நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கிட்டையும் பேசியிருக்காங்க. நம்ம அம்மா அப்பா இவ்வளவு உடைஞ்சு போற அளவுக்கு நாம பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்களும் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. இத எல்லா விஷயத்தையும் கடந்து வர இப்ப ரொம்பவே அமைதியா இருக்காங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போன ஐஷா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிருச்சு. இந்த விஷயங்களை எல்லாம் மாற்ற ஐஷா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. உண்மையா சொல்ல போனா பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் இந்த மாதிரி நிலைமையில இருந்திருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா ஐஷா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா உள்ள போனா மறுபடியும் ஐஷா அவங்க நல்லா விளையாடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். அவங்கள பத்தி நெகட்டிவா இருந்த எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவா மாத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிக்சன் அவரு வீட்டை விட்டு வெளியில வந்துடணும். மாயா, பூர்ணிமா இவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டாங்கன்னா ஐஷா உள்ள போனா நல்லாவே விளையாடுவாங்க அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. ஐஷா அவங்கள மறுபடியும் பிக் பாஸ்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் அவங்களை மறுபடியும் பிக் பாஸ் குள்ள பாக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க.